வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கூகுள் போயிட்டு அதில் ரொம்ப சுற்றி வளைச்சு அங்கே எங்கன்னு போயிட்டு அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு பேராகிராஃபாகவே இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக இந்த ஆப் மூலயமா நம்ம கற்றுக்கலாம். ஆனால் இந்த ஆப்பில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கிலீஷு தமிழ் மட்டும் கிடையாது, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லா விதமான லாங்குவேஜஸுமே இருக்குது. அது என்ன ஆப், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் உங்களுடைய மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ட்ரெயின்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆப், இந்த ஆப் தான், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்துருச்சு. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் நவ் கொடுத்துக்கோங்க. ஆக்சசிபிலிட்டிஸுன்றது உங்கள் மொபைல் செட்டிங் தான், அது நீங்கள் ஒன்றும் பெருசாக நோண்ட தேவையில்லை, அதுவாகவே டீட்டெயிலாக காட்ட ஆரம்பிச்சிடும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ட்ரா ஓவர் அதர் ஆப் அப்படின்னு கேட்கும், அதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்போடைய ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் என்ன எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்றது. பாருங்கள், இங்கிலீஷ் இருக்குது, பெங்காலி இருக்குது, தெலுங்கு இருக்குது, மராத்தி இருக்குது, தமிழ். நமக்கு இந்த இடத்துல வந்து இங்கிலீஷை செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹிந்தியோ இல்லை இங்கிலீஷோ ஏதோ சம்திங், உங்களுக்கு தேவையான எந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜுமே இருக்குது, அதில் நம்ம வந்து தமிழ் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப போராட்டமாக இருக்குது எல்லாத்துக்கும். செட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஆப்போடைய அந்த லோகோ, அந்த ஐக்கான் வந்து இப்படி வந்துடும். இது ஒன்றுமே இல்லை, இதை வச்சு தான் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் வந்து ஒரு குவாட்ஸ் படிக்கிறீங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு சம்மந்தமான ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மீனிங் தெரியலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் இது ஓரமாக தான் இருக்கும், உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் எதுவும் டிஸ்பிளேக்கு நடுவில் அந்த சர்ச்சிங்கை எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சிங்க அப்படின்னா அது தமிழ் மீனிங்கில் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இதனால் வந்து இப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் இது மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்க கூகுளிலேருந்து எல்லாமே டேட்டாஸ் எடுக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே அவங்க ஃபுல்லாக மக்கப் பண்ணி எழுதுகிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து பெருசாக ஆட் எதுவுமே கிடையாது. அப்படியே ஆடு கொடுத்தாலும் இதோ இதை சுற்றி தான் உங்களுக்கு வரும், இதுக்குள்ளேயே தான் வரும். எந்த வகையிலையும் இது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் சைடில் கூட நீங்கள் ஏதாச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய செட்டிங்ஸ் ஏதாச்சும். ஆனால் இந்த ஆப் இது பாட்டுக்கு சைலண்ட்டாக தான் இருக்கும், ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ இது தமிழில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதே வேறு லாங்குவேஜில் மாற்றி பார்க்கலாம். அதுலேயும் இப்போது ஹிந்தி வச்சு பார்க்கலாம். ஹிந்தியில் வச்சு பார்க்குறப்போ ஹிந்திலேயும் இது வருது, ஆனால் இது எனக்கு என்னென்னு எனக்கு படித்து சொல்ல தெரியல. ஓகே, அதே மாதிரி இந்த ஆப் வந்து வெறும் ஒன்லி ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும். iOS அந்த சாஃப்ட்வேர், இப்போ ஆப்பிளில் எதுக்குமே இந்த ஆப் வந்து அவைலபிள் இல்லை, அது ஒன்று தான். அண்ட் லாஸ்ட் ஒன், இந்த ஆப்பை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஆஃப், ஆனுன்னு இருக்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. இது இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.